ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் சப்பாத்தி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு போய் செய்யுங்க. அப்போ தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ சப்பாத்திக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. சைட் டிஷ்ஷே தேவைப்படாத அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவர் ஒரு பெரிய பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கை எடுத்துருக்கேன், நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு மேலே இருக்கிற தோல் ரிமூவ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கணுங்க. அதனால் நான் பெரிய சைடு இல்லாமல் சின்ன சைடில் நல்லா மெலிசாக வர அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்துட்டேன். வேக வச்ச உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு நான் துருவி எடுத்து வச்சாச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி நான் காலிஃப்ளவரையும் வந்து நல்லா துருவி எடுத்துட்டேங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கிறதுனால காலிஃப்ளவரில் ஈரப்பதம் ஆல்ரெடி இருக்கோங்க. நான் ஒரு கிளாத் எடுத்துருக்கேங்க. அந்த கிளாத்தில் வந்து நான் துருவி வச்ச காலிஃப்ளவரை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே வெளியில் வந்துடும். எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா பிழிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ட்ரையாக வந்திருக்குன்னு. இந்த துருவுனை காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா ட்ரையாக கிடச்சிருக்குங்க. இப்போது இது கூடவே நம்ம துருவினை உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம துருவி இருக்கோங்க. ரெண்டுமே வந்து நல்லா நைஸாக துருவி இருந்தால் தான் நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து சூப்பராக கிடைக்கும். அப்போ தான் வந்து சப்பாத்திக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கோங்க. இப்போ இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்காய் அளவுக்கும், மிளகாய்த்தூள் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும், இது கூடவே சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா கால் ஸ்பூனை விட குறைவாக சேர்த்துக்கலாம். கூடவே சாட் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கால் ஸ்பூனை விட குறைவாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கொத்தமல்லியை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸப் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங்கோடைய அந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இல்லைன்னா ஒரு சைடு மசாலா அதிகமாகவும் இன்னொரு சைடு மசாலா ரொம்ப குறைவாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக உரி வந்திருக்கு. நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு சப்பாத்திக்கு எனக்கு மாவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை ரவுண்டாக நான் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் குண்டாகவே வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ரோலாக பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைடுமே ஒட்டாத அளவுக்கு மாவு போட்டு நான் திரட்டி எடுத்துக்கிறேங்க. ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும், அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சப்பாத்தி ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டோம்னா போதுங்க. ஸோ நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே வச்சிடுறேன். இப்போது இது எல்லா சைடுமே கவர் ஆகிற அளவுக்கு மாவு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இல்லைனா நம்மளுடைய சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஸோ எடுத்தாயிடுச்சிங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சி. சப்பாத்தி செய்கிறதுக்கான ஒரு ரோல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஈஸியாக. ஸோ இது ரொம்ப எந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சோம் அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம சப்பாத்தியாக திரட்டி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. ஆனால் ரொம்பவே நம்ம அழுத்தம் கொடுத்துட்டோன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் லைட்டாக தெரிகிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே கோட் ஆகுற மாதிரி இருக்குன்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இது ரொம்ப நைஸாக வராது, லைட்டாக கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃபஸ்ட்டு பராட்டா ஒன்று ரெடி ஆகிடுச்சி. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பராட்டா அவ்வளோதாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா கோட்டிங் உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியுதுன்னு கான்ட்ராஸ்ட்டாக. இப்போது அடுப்பில் நான் ஒரு தவா வச்சு ஹீட் ஆனதும் இந்த பரோட்டாவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பரோட்டாலாம் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா நெய் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
ஸோ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் போல் நெய் இல்லைனா எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் நம்ம மாற்றிட்டு ரெண்டு சைடுமே நல்லாவே குக் ஆகிற அளவுக்கு செஞ்சிடலாங்க. எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு பாருங்கள். ஸோ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பராட்டா, செம்ம கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தாங்க. இதே மாதிரி மற்ற ரோல்லையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு குக் பண்ணிட்டோம்னா டின்னர் வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும் சைட் டிஷ்ஷே இல்லாத அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பராட்டா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சைட் டிஷ்ஷே தேவைப்படாத அளவுக்கு நாம் செஞ்ச இந்த பராட்டா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஐயா சிம்பிள் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பர் சிம்பிளான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.